புது கலர்ஸ், புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ், பிரியங்கா மோகன் நடிப்புல, ஜிவி பிரகாஷோட இசையில உருவாகி பொங்கல் ரிலீஸா வெளியாகி இருக்க கேப்டன் மில்லர் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஊர்ல பாட்டி சின்ன பசங்களுக்கு சொல்ற கதையில இருந்து படத்தோட கதையும் ஆரம்பிக்குது. படம் முழுக்கவே 1930 மற்றும் 40களோட இடையில நடக்கிற மாதிரியே கொண்டு போயிருக்கிறதும், அதுக்கான ஆர்ட் ஒர்க்கை ரொம்ப நேர்த்தியா செஞ்சுக்கிறதும் ரொம்பவே சிறப்பு. சுதந்திர போராட்ட வீரராவர கனடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் என்ன ஆனாரு, தனுஷ் ஏன் ராணுவத்துக்கு போனாரு, அங்க போறதுக்கு தனுஷ் சொல்ற காரணம்னு ஆரம்பிக்கிற படத்துல தனுஷ் ஏன் ராணுவ ஜென்ரலை கொண்டு தன்னோட ஊருக்கே திரும்பி வராரு, அதுக்கு மக்கள் அவரையே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும், ஊரை விட்டு வெளியே போன தனுஷ் கொள்ளக்கார கும்பலோட சேர்ந்து பல கொள்ளைகள் அடிக்கிறதும், அதனால வர பணத்துல சுதந்திரத்திற்காக போராடுற வீரர்களுக்கு கொடுத்து உதவுறதுமாய் இருக்காரு. தன்னை ஊரை விட்டு வெளியே அனுப்பி வச்சவங்களே தனுஷோட உதவியை தேடி வரும்போது தனுஷ் அந்த உதவியை செய்கிறாரா, அந்த உதவினால வர பல பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றாரு, கூடவே ஈசனா ஊரை விட்டு போன தனுஷ் பிரிட்டிஷ் ராணுவத்துல இருந்து மில்லரா வெளியே வந்து கேப்டன் மில்லரா எப்படி ஆகுறாரு அப்படிங்கிறதே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சேர்ந்து வரதே இந்த படத்தோட மீதி கதை. படத்துல கதாநாயகி ஆவற பிரியங்கா மோகன் வழக்கமா ஹீரோ கூட காமெடி பண்ணி டான்ஸ் ஆடுற ஹீரோயினா இல்லாம தன்னோட ஆக்டிங் கெரியருக்கு உதவுற மாதிரியான ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்தது பாராட்டக்கூடியது. கூடவே தன்னோட நடிப்பால வேல்மதியாவே தோன்றியிருக்காங்க. படத்துல நிறைய கதாபாத்திரங்கள் வந்தாலும் எல்லாரும் அவங்கவங்களுக்கு கொடுத்த இடத்தை பக்காவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமா படத்துல ஒரு வில்லனா வர ஜான் கோக்கன், காளி வெங்கட், நிவேதிதா சதீஷ், விஜய் சந்திரசேகர்னு பலர் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரங்களை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தனக்குனே உரிய திரைக்கதை ஸ்டைல்ல 5 சாப்டர்ல மொத்த படத்தையும் ரசிக்கும்படி காட்டியிருக்காரு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இல்ல, எல்லா ஜாதியிலையும் பொண்ணு அடிமைன்னு சொல்ற இடத்துலயும், நீ யாருன்னு கேட்கிற இடத்துல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை பொறுத்துதான் நான் யாருங்கிறத முடிவாகும்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் வசனம் ஷார். படத்துல சண்டை மற்றும் அதிரடி காட்சிகள் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ரொம்ப நேர்த்தியா செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லும்படி அவரோட வேலைய ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்காரு. சித்தார்த்தனுடையோட ஒலிப்பதிவு படத்தை பார்க்கும் நம்மளையும் படத்தோட டிராவல் பண்ண வைக்குது. படத்துக்கு முக்கிய பலமே படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் தான். செட் ஒர்க் எதுவும் சந்தேகத்திற்கு இடமே கொடுக்காம ரொம்பவே ரியாலிட்டியா வடிவமைச்சிருக்காரு. தனுஷ் முழு படத்திலையுமே ஒரு ஆளா தன்னோட நடிப்பால மொத்த ஆடியன்ஸையுமே இழுத்துட்டு போறாரு. ரொம்பவே சென்சிட்டிவான டைலாக பேசும் போது ஆக்ஷன் பிளாக்லையும் தனக்குனே உரிய ஸ்டைல கிளாப் செல்றாரு. படத்தோட இன்னொரு முக்கியமான பலம், படத்தோட பீஜியம் மூலமா படத்துக்கு வைப் ஏத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். கொரோனாரு சாங் இறங்கி ஆட வைக்குது. கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் யுத்த களத்துக்கே நம்மையுமே சேர்த்து பயணிக்க வைக்குது. ஸ்லோவான ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேகமில்லாத திரைக்கதையை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். சண்டை காட்சிகளை காட்டின நேர்த்தி அதிகபட்ச வன்முறைக்கு முன்னாடி கை கொடுக்கல. எல்லாத்துக்கும் மேல படத்துல பல பேர் இருந்தும் தனுஷ் மட்டுமே முழு படத்திலையும் வர மாதிரி இருக்கிற இடத்துல மற்ற கேரக்டர்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோன்னு சொல்ல வைக்குது. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல வீரன் தன்னோட மனசு சொல்றத மட்டுமே கேட்பான்னு சொல்றதே கேப்டன் மில்லர். மொத்தத்துல பொங்கல் ரேஸ்ல கேப்டன் மில்லர் வின்னரா, ரியல் வின்னரான்னு போட்டி போடாம தனக்கான ஆடியன்ஸை ரசிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.